வந்து தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிறுவனம், தமிழ்நாடு பல இந்த 16 பஸ் ஸ்டாண்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறான். அதில் இந்த பஸ் ஸ்டாண்டு ஒன்று, இந்த பனிமனையும் ஒன்று, 16 பனிமனையும் இம்ப்ரூவ் பண்ணுறான். அதில் இந்த பனிமனையும் ஒன்று. இதில் வந்து மெயினாக வந்து இது மெயின் பனிமனை. இங்கே வந்து இப்போ முதல்லலாம் வந்து கிலோமீட்டர் கம்மியாக இருந்துச்சு டயர்லாம், இப்போ 55,000 கிலோமீட்டர் ஒரு டயர் ஓடுறது மாதிரி பண்ணியிருக்கான். ரெண்டாவது வந்து இந்த அடி சட்டங்கள் வந்து 42 இன்ச்சு இருந்தது 52 இன்ச்சியாக மாற்றிருக்கான். இந்த சேசிஸோடு இருந்து போடுறாங்கள அடி சட்டங்கள், அதுக்கு 42 இன்ச்சியாக இருந்தது பழைய கவர்மெண்ட்டில், இப்போ 52 இன்ச்சியாக மாற்றிருக்கான். அதனால் வந்து டியூரபிலிட்டி நல்லா இருக்குது. ரெண்டாவது மகளிர் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜ் 7.5 லட்சம் பேர் போகிறாங்க, சிங்கக்கிழமையான 8 லட்சம் பேர் நல்ல பேர் வர்றாங்க, ஒர்க்கிங் டேஸில் கொஞ்சம் கூட வர்றாங்க. ஆக மகளிர் வந்து கூடிக்கிட்டே போகுது. இது போக 16 பனிமனையை நம்ம டெவலப் பண்ணுறோம். இந்த பனிமனை அதில் ஒன்று, இதில் மெயின் பந்து, இதில் வந்து வணிக வளாகங்கள் மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் உள்ளே இருக்க அந்த கூரைகள் இதெல்லாம் பூரா கரெக்ட் பண்ணி புதுசாக பண்ணுறதுக்கு இந்த 16 பனிமனை எடுத்திருக்கோம். அந்த 16 பனிமனை எது எதுங்கிறத நம்முடைய அமைச்சர் நீங்கள் சொல்லல. அடையாறு, திருவான்மியூர், மந்தவெளி, சைதாப்பேட், டி நகர், தாம்பரம், வடபழனி, கே நகர், பூந்தமல்லி, அண்ணா நகர், வில்லிவாக்கம் டெர்மினஸ், சென்ட்ரல், இது வள்ளலார் நகர் டெர்மினஸ், டோல்கேட் டெர்மினஸ், திருவெட்டியூர், வியாசர்பாடி. இந்த 16 பனிமனையும் நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம், இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 48,184 கோடிக்கு மேலே லாஸில் போகுது. இருந்தாலும் நம்ம இப்போ இந்த வருஷம் பஸ் வாங்குறதுக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் நம்முடைய ஜெர்மன் இதில் வந்து லோன் வாங்கி அவங்களுக்கு வட்டியில்லா கடன் 2,217 பஸ் நம்ம விடுறது மாதிரி இருக்கான், ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கூட கோர்ட்டில் கொஞ்சம் நடவடிக்கை இருக்குது, அதை முடித்த உடனே அதை வந்து பஸ் வாங்கப்படும். அப்புறம் அந்த கூண்டு கட்டுறதுக்காண்டி நம்ம அரசு இடத்துல நிதி கேட்டிருக்கோம். சில பஸ்ஸுகளில் வந்து கூண்டுகள் சரியில்லை, அதை பூரா மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அது வந்தவுடனே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அதனுடைய கவனத்தை கொண்டு போயிருக்கோம். அவங்களும் அது சம்மந்தமாக பரிசீலனை பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இப்போ இதுதான் நம்முடைய இப்போ டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனை வந்து நல்லா நடத்தணும் ஜனங்களுக்கு. ரெண்டாவது தொழிலாளர் இப்போ இருக்குது, கொரோனா இருக்க சீசனாக இருக்குது. கொரோனா சீசனில் வந்து போனஸ் கொடுக்கறது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு முக்கியமாக ஒரு எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி முடிவு செய்வாங்க. அது சம்மந்தமாக ஜிஓ வெளியானவுடனே அது சம்மந்தமாக நம்ம பேசுவோம். ரெண்டாவது இந்த தொழிலாளர்கள் பிரச்சனையை பேசுகிறதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று போட சொல்லி ஏற்பாடு பண்ணி அது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் போய் அது கிளியர் பண்ணுறதுக்காண்டி பேசியிருக்கோம். தொழிலாளர் பிரச்சனைகள் பூரா பேசப்படும். அதில் என்னென்ன பணப்பலன்கள், பணிப்பயன்கள், மற்ற ஓய்வூதியம், அப்புறம் கம்பேஷனேட் கிரவுண்டில் இப்போ வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கோம். இப்போ நம்ம எஸ்சிடிசிலாம் தொலைதூரத்து நோக்க பேருந்துலாம் கிட்டத்தட்ட 1,800 பேருக்கு மேலே வேகன்சி இருக்குது, நம்ம போடணும். அதுபோக ஒரு 2.6 ஒரு வண்டிக்கு கணக்கு 2.62, அந்த கணக்குப்படி பார்த்தா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6,000 பேர் கண்டக்டர் டிரைவர் எடுக்கணும். அதுக்குள்ளே ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்முடைய ஏற்கனவே பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில், ஆலோசனையின் பேரில் இதெல்லாம் இந்த செஞ்சுருக்கோம். இந்த வேலையெல்லாம் நடக்கும் இனிமே வருங்காலத்தில். அது சம்மந்தமான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடக்கும். இந்த டிரான்ஸ்போர்ட்டை வந்து போன அரசாங்கத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு, அதையெல்லாம் சீர் பண்ணுறதுக்கு இப்போ பெரிய வேலையாக இருக்குது. அதையெல்லாம் சீர்பல் பண்ணி இப்போ வந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய ஆட்சியில் இந்த சிறப்பான முறையில் இந்த போக்குவரத்துறை செயல்படுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கோம். அது சம்மந்தமாக மற்ற கேள்விகள் நீங்கள் கேளுங்கள். தீபாவளி போனஸ் இருந்தால் அது மத்திய ஃபைனான்ஸில் எல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமாக ஏற்கனவே பேசியிருக்கேன் அவங்கள்ட்ட. அவங்க சம்மந்தமான முடிவு எடுத்து அறிவிப்பாங்க. அறிவித்த உடனே அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஆமாம், எல்லா பனிமனையிலையும் வணிக வளாகம், அதனுடைய வருமானம் வர்றது மாதிரி எல்லா பதிலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனில் தொழில், அதாவது உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிறுவனம் இதன் சார்பில் நம்ம கட்ட போகிற இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு 16 பஸ் ஸ்டாண்டு இது பனிமனை சொல்லியிருக்கோமே, எல்லா இடங்களையும் கட்டப்படும்.
வாடகைக்கூடும் எல்லாம் யூஸ் பண்ண ஏன்னா லேண்டெல்லாம் இருக்குது. இப்போ இங்கே கிட்டத்தட்ட 9 ஏக்கர் சுவிட்சம் இருக்குது, 7 ஏக்கர் சுவிட்சம் இருக்குது, பில்டிங் 2 ஏக்கர் சுவிச்சம் இருக்குது. ஆக இந்த எண்ணெய் வேஸ்ட்டாக நிற்கக்கூடாதுல்ல, இருக்கிற இப்போ உபயோகமான இடங்களை பயன்படுத்தி வணிக வளாகம் கட்டி அதை வந்து வருமானம் வைக்கக்கூடிய வழியை பண்ண பார்க்கணும். வேலை இப்போ அவங்க இப்போ என்ன அந்த ஸ்டேஜின் இப்போ என்ன உட்கமைப்பில் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு? ஆமாம், ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. நிதி ஒதுக்கிறது இனிமேல் தான் நடக்கும், இனிமேல் தான் நடக்கும். இவங்க கொடுத்து ரிப்போர்ட் கொடுத்து அந்த அதன் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்படும். கிட்டத்தட்ட 1450 கோடி ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட அரசாங்கம் கொடுக்கணும். கிட்டத்தட்ட இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்பார்த்தது வந்து 50% வரும்னு எதிர்பார்த்தோம். இப்போ 61.6% பயணம் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 7.5 லட்சம் பேர் ஆவரேஜ், திங்கக்கிழமைன்னு வந்தால் 8 லட்சம் பேர் வர்றாங்க. மற்ற நெட்டாசில் மாத்திரம் தமிழ்நாடுக்கு வந்து 35 லட்சம் கிட்டத்தட்ட வர்றாங்க, தமிழ்நாடு முழுக்கும். அதனால் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மகளிர் வந்து இலவசமாக பயணம் பண்ணுறது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம அரசாங்கம் வந்து அதனுடைய சுமையை வந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கிறாங்க. பெண்களுக்காக, பெண்கள் நலனுக்காக இந்த அரசாங்கம் நம்முடைய முதல்வர் அவர்கள் அந்த சுமையை ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பணம் கொடுத்துறது. அதன் மூலம் ஏன்னா போக்குவரத்து நஷ்டத்தில் ஓடுது, அதனால் இருக்கிறதுனால அது செயல்பாட்டுக்கு உரிய கஷ்டம் இல்லாமல் ஓடணுங்கிறதுக்காண்டி இப்போ நிதி கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு இருக்காங்க, நிதி கொடுத்துருக்காங்க. புகார் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எங்கேயாவது இந்த ஊரில் வாங்கலேன்னு சொன்னீங்கன்னா நடவடிக்கை எடுப்போம். ரெண்டாவது இப்போ உங்களுக்கு தெரியும் டீசல் விலை எவ்வளோ கூடியிருக்குன்னு, 30 ரூபாய்க்கு எவ்வளோ கட்டணம் குறைவாக நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். கட்டணத்தை உயர்த்த முடியல, டீசல் விலையும் குறைக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் உதவி செய்யலை. பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையிலே போக்குவரத்து கழகத்தை வந்து மக்களினுடைய நலன் கருதி இப்போ 70 லட்சம் பேர் இப்போ கொரோனா நேரத்தில் பயணம் பண்ணாங்க. இப்போ 1,20,000 பேர் கிட்டத்தட்ட பயணம் பண்ணுறாங்க. ஒரு கோடியே 15 லட்சம் பேருக்கு மேலே பயணம் பண்ணுறாங்க. ஆக இப்போ தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆகவே டீசலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபாய்க்கு 30-32 ரூபாய்க்கு விற்ற டீசல் இன்றைக்கி 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஆக மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கான் அவர். இப்போ நம்முடைய முதலமைச்சர் நிறைய பாதிப்பு இருக்குது. டீசல் மானியம் கவர்மெண்ட்டில் கேட்டுட்ருக்கேன், டீசல் மானியம் கவர்மெண்ட்டில் கொஞ்சம் கொடுக்குறாங்க. டீசல் மானியம் கொடுத்து அதனுடைய மூலம் 110 கோடி போனமான பிரச்சனை வாங்கியிருக்கான், 110 கோடி தானே. அது தொடர்ந்து டீசல் மானியம் கம்பெனி அரசாங்கத்திலேருந்து இப்போ வாங்கிட்டு இருக்கான். டீசல் விலை ரொம்ப கடுமையாக உயர்ந்ததுனால போக்குவரத்து கழகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. டிக்கெட் கட்டணம் இப்போ வந்து உயர்த்துறதுக்கான ஐடியா இப்போ இல்லை நம்முடைய. ஆனால் இந்நிலைமையை பார்க்கும்போது எல்லா மாநிலத்திலையும் சில இடங்களில் வந்து மகாராஷ்டிரெலாம் வந்து டாட்டாட்ட கொடுத்துருக்காங்க பஸ்ஸஸில். இப்போ நம்ம நேரடியாக வந்து ஓட்டுற மாதிரி இருக்கான், நம்ம கூடு கட்டுறத வண்டி ஒரு பக்கம் புதுசாக வண்டி ஓட்டுறதுக்கு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் பஸ்ஸு ஒரு 500 பஸ்ஸு தனியாக ஓட்டுறான், அதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணுறான். இப்படி நம்ம இது ஒன்று இன்னும் அந்த சம்மந்தமான மாண்பு முதலமைச்சரோடு கலந்து பேசி அது சம்மந்தமான முடிவு பின்னாடி எடுக்கப்படும். பஸ் கட்டணம் தற்போது உயர்த்துவதற்கு வேண்டிய எண்ணம் இல்லை. எந்த விதமான முறைகேடும் கிடையாது. டெண்டர் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் நிறைய பேர் அடையார் ஆனந்தபவன் உட்பட பெரிய பெரிய கம்பெனிலாம் போட்டிருக்காங்க. நம்ம அது அப்படி ஏதாவது முறைகேடுகளுக்கு வந்து எந்த விதமான வழியும் கிடையாது. முறைகேடுகள்ங்கிறது போன கவர்மெண்ட்டில் 262 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த அரசாங்கத்தில் ஆவிலில் வாங்கினா 230 ரூபா வருது, 230 ரூபாலேருந்து 240 ரூபா வருது. இப்போ இப்போ டெண்டர் போட்டிருக்கவங்க என்ன ரேட்டு போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்க 170 ரூபா 180 ரூபா போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அது பார்த்தா உடச்சி பார்த்தா தான் தெரியும். அது பார்த்துட்டு நான் அப்படி தவறுகள் எந்த தவறுகளும் நடக்காமல் இருக்கணும்னா ஆவின்ட்ட வாங்கிட்டு போகிறோம். எங்களுக்கு ஒன்றும் இதில் ஒன்றும் எந்த விதமான தவறு நடக்கிறதுக்கு நாங்கள் வந்து நம்முடைய முதலமைச்சர் அனுமதிக்க மாட்டார், நாங்களும் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டோம். ஆக எந்த விதமான தவறும் கிடையாது. அதெல்லாம் கிடையாது, எதுவும் எங்கேயும் வந்து வாங்கலை. மொத்தமாகவே வாங்கிறதுக்காக தான் டெண்டர் போட்டிருக்கு. ஒரே மாதிரி வாங்கணும், போன தவணை மாதிரி இல்லாமல் இந்த தவணை குறைச்சி வாங்கணும். ஏன்னா அரசாங்கத்துக்கு நம்முடைய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு அதிகமான மிச்சம் வரணும்னு சொல்லி தான் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவு. அதனுடைய அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய கடமை என்னென்னா குறைச்சி வாங்குறது. ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே நம்முடைய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மிச்சம் இருக்குது. அது இனிமேல் தான் இன்றைக்கி டிசைட் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆவினில் வாங்கணும்னு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் ஆவினில் வாங்கிட்டு போயிடுவோம். ஆவினில் வாங்கினா 240 ரூபா கொடுக்கணும்.
இவங்க என்ன ரேட் போட்டுருக்காங்கன்னு இன்னைக்கு தான் உடச்சு பார்க்க தான் டெண்டர் தெரியும். என்ன டெண்டர் போட்டுருக்கும் போது இன்னுமே சொல்லு தரத்தையும் பார்ப்போம், தரத்தையும் தரத்தையும் பார்ப்போம் சொல்லு. ஆமாம், தரம் குவாலிட்டி நான் ரெண்டாவது யார் நல்ல குவாலிட்டியை கொடுக்குறேன். இல்லை நம்ம அதை விட கம்மியான ரேட்னா இப்போ அண்ணா இப்போ அடையார் ஆனந்தமான குவாலிட்டி இப்போ நல்லா கொடுப்பாங்க. அவங்க ரேட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட 60 ரூபா ஒரு கிலோவுக்கு இருந்துச்சுன்னா இப்போ 65,000 கிலோ வாங்கும்போது என்ன 1 கோடி 30 லட்சம் ரூபா மிச்சம் பண்ணா. குவாலிட்டி சரி இருக்கேன், பட் ரேட்டு கூட இருந்தால் 240 ரூபா கூட இருக்குன்னு வச்சுக்க, 240 ரூபாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, இவங்க 170 ரூபாய் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எதுக்கு என்ன அடையார் ஆனந்தமாக 170 ரூபாய் 170 டெண்டர் நிமித்தம் உடச்சி பார்ப்பாங்க. 11 மணிக்கு தான் உடைக்க சொல்லியிருக்கு, அது மாதிரி உடச்சி பார்ப்பாங்க. அவங்க கூட்டு போட்டிருந்தானே அதை விட குறைச்சல போட்டிருந்தா அது எது லாபம்னு பார்ப்போம். ரொம்ப ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நேரம் ஆவினுக்கே கொடுத்துருவோம். ஒரு அரசு கிட்டத்தட்ட நம்ம கொண்டு வரது தப்பு கிடையாது. ஒரு அரசுத்துறை இன்னொரு அரசுத்துறைக்கு உதவி செய்யணும். கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா லாபம் நான் கேட்ட நம்ம அரசுக்கு அரசாங்கத்துக்கு வர நம்முடைய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு வர பணம் போகுது, அவ்வளோதான் பார்க்குறமே தவிர அவங்க அதுக்கு தக்கன கொடுப்பாங்க. குறைவாக இருக்காது, அவங்களுடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும். அது எப்படி இருந்தாலும் நம்ம இருந்தாலும் ஆவினு கொடுக்கணும், ஆவினு கொடுத்துருவோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நேற்று அதாவது வந்து இப்போ 3 வருஷத்துக்கு ஒருக்கா பேச்சுவார்த்தை நடத்தினேன். இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது குழு போட சொல்லி ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் போயிருக்கு, குழு போடுவாங்க. குழு போட்டோன்னா மற்ற கூட்டுற இந்த தொழிற்சங்கங்களை கூப்பிட்டு பேசுவோம். கூப்பிட்டு பேசி அவங்களுடைய பணப்பலன்கள் ஓய்வூதிய பலன்கள் பழைய ஓய்வூதியமாக புதிய ஓய்வூதியமாக என்ன ஏதுங்கிறது பூரா அந்த தொழிற்சங்க மீட்டிங்கில் எல்லாம் டிசைட் பண்ணுவோம். அந்த கமிட்டி போட்டோன்னே உட்காந்து அது சம்மந்தமான ஆய்வுகள் நடத்தப்படும். ஆமாம்மா, நம்ம தொழிற்சங்கத்தை ஏற்கனவே கூப்பிட்டு பேசி தான் இப்போ கமிட்டி போட்டிருக்கான். கமிட்டி போட்டால் தானே பேச முடியும். அரசாங்கம் சார்பில் ஒரு கமிட்டி போடணும், அப்புறம் தொழிற்சங்க தலைவர்கள்லாம் உட்காரனே அப்புறம் நேரடியாக பேசணும். பேசும்போது தான் என்னென்ன அவங்களுடைய கோரிக்கைங்கிறது வச்சுருக்காங்க, அந்த கோரிக்கைகளை எதாவது நிறைவேற்றலாம், அப்போ எப்படி நிதி ஆதாரம் எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவு பண்ணி தானே ரெண்டு பேரும் பேசி தொழிற்சங்கமும் அந்த கமிட்டியும் பேசி தான் முடிவு பண்ணணும். அதெல்லாம் கிடையாது, இப்போ அதுக்கு தான் தெளிவு. எல்எல்ஆர் ரெனியூவல் அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் நேரடியாக வர வேண்டியது ஆன்லைனில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டோமே. அசம்பிளியில் அனௌன்ஸ் மாண்புமே முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் அவருடைய உத்தரவின் பேரில் நம்ம எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி ஜிஓ போட்டாச்சு. அதனால் ஜிஓ வந்து எல்லா ஆர்டிஓ வரைக்கும் சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. அதனால் பொதுமக்களுக்கு எளிதாக போச்சு. அவங்க ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், நேரம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. கரப்ஷனும் சுத்தமாக ஒழிஞ்சிடும். கடந்த கால தீபாவளியை பொறுத்த மட்டும் ஏற்கனவே மீட்டிங் போட்டு எல்லா அதிகாரிகளிடத்துலையும் பாதுகாப்பு வசதிகள் எப்படி எப்படி எத்தனை நாள் ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ வண்டி வேணும் என்னங்கிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். தேவைக்கேற்ப வண்டிகள் குறைவில்லாமல் கொடுக்கப்படும். நமக்கு மகளிர் அதாவது பயணிகள் வந்து எந்த விதமான இடர்பாடு இல்லாமல் போய் ஊர் போய் சேர்றதுக்கும் சரி அவங்க திரும்பி வர்றதுக்கும் உரையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதில் கடந்த ஆட்சி கிடந்த ஆட்சியில் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் எங்களை பொறுத்த மட்டும்தான் மாண்பு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா பயணிகளுக்கு எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கொண்டு வந்து திருப்பி சேர்ப்போம். அதற்குரிய நடவடிக்கையிலே நம்முடைய போக்குவரத்துக்கெல்லாம் முடிவு செய்யும். 500 பஸ் வாங்க போகிறோம், அது சம்மந்தமான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. வந்தோடனே உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைண்ணா, பேச்சுவார்த்தை மூலம் நம்ம வந்து கமிட்டி போட்டு பேச்சுவார்த்தை மூலம் தொழிற்சங்கத்தோடு பேசி தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து முடிவு பண்ண வேண்டியது. மாண்பு முதல்வரோடு கலந்து பேசி முடிவு செய்ய முடியும். ஆமாம், நானும் ஒரு HRDC மினிஸ்டரும் சேர்ந்து ஒரு லோக்கல் உள்ளூர் மினிஸ்டர் வந்து நம்முடைய பணிமனையில் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம். மற்ற பணிமனைகள்லாம் ஆய்வு சிலது சில இன்றைக்கி ஆய்வு செய்வோம், அப்புறம் பின்னாடி காலப்போக்கில் ஆய்வு செய்வோம். என்ன என்ன போக்குவரத்து தொழிலாளர்களோட இது தொழிலாளர்கள் நலன் காக்கும் அரசு. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் வந்து தொழிலாளர்களுக்காண்டி தான் இருக்காரே தவிர மற்றவன் கிடையாது. அது தொழிலாளர் நலன் பேணி பாதுகாக்கப்படும், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அதாவது நகர பேருந்துகளில் தான் பெண்களுக்கு அலவுடு, அதுவே கிட்டத்தட்ட நமக்கு 1500-450 கோடிக்கு மேலே வருது. கிட்டத்தட்ட 7500-8000 வண்டி வரைக்கும் போகுது. அதனால் தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் பயணம் பண்ணுறாங்க, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க, பெண்கள் சந்தோஷமாக போயிட்டு வர்றாங்க, முழுக்க குறையும் இல்லை.
दीपावली